தமிழகம் நேயர்களுக்கான வணக்கம். ஜனமோடு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளரும் நமது புரட்சி தொண்டன் நாளிதழின் ஆசிரியருமான திரு மருது அழகராஜன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். ஒரு மிகப்பெரிய தோல்வி நாடாளுமன்ற தேர்தலில், 40 தோல்வி தழுவி இருக்கிறது அதிமுக. 7 இடங்களில் டெபாசிட் காலி. இந்த தோல்வியையே இன்னும் தாங்கி கொள்ள முடியாமல் தொண்டன் கதறிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு நீங்கள் நிறைய பதிவுகளில் பார்க்க முடியுது, உங்களுடைய பதிவுகளில். அடுத்த தேர்தல் அறிவித்து விட்டார்கள், அடுத்த மாதம் விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல். இடைப்பட்ட காலத்துக்குள்ளே அதிமுக சரியாகிடுமா? நான் இடைப்பட்ட காலத்திற்குள் அதிமுக சரியாகி விட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பும் ஆர்வமும் கடைக்கோடி தொண்டனுக்குப் போலவே எனக்கும் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சியான முடிவை எடப்பாடி எடுப்பாரா, அல்லது அவரை எடுப்பதற்கான அழுத்தத்தை அவர் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் செய்வார்களா என்பதிலே சந்தேகம் இருக்கிறது. 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற திமுக கூட ஒரு மாவட்ட செயலாளரை நீக்கியிருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் 40 தொகுதிகளிலும் தோற்று போன அதிமுக இன்றுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. டெபாசிட் போயிருக்கு, கட்டுத்தொகை பறி போயிருக்கிறது. சரி, இது கடந்த காலத்தில் நடக்கவில்லையா என்று கேட்கலாம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக எப்பொழுதோ நடந்த ஒரு சில நிகழ்வுகளில் வந்து இப்பொழுது ஒரு தோரணம் கட்டி நடப்பது போல 10-12 தொகுதிகளிலே டெபாசிட் போயிருக்கு. கிட்டத்தட்ட 12-13 தொகுதிகளில் 3 இடத்திற்கு போகிறது. 2 தொகுதிகளிலே 4 இடத்திற்கு போயிருக்கிறது. சரி, இதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் அதனால் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த விளவங்கோடு சட்டமன்ற தேர்தலில் 92,000-93,000 ஓட்டு வெற்றி பெற்ற காங்கிரஸ் பெற்றிருக்கிறது. 2 இடத்திற்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி 52,000 ஓட்டு. 3 இடத்திற்கு வந்த நாம் தமிழர் 11,000-12,000 ஓட்டு. 30 தமிழ்நாட்டை ஆட்சி செய்த கட்சி 5,000 ஓட்டு. இந்த பரிதாப சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு அதர பாதாள வீழ்ச்சி இவ்வளவு நடந்ததற்கு பிறகு இந்த கட்சிக்கு நான் தான் பொதுச் செயலாளர் என்று தனக்குத்தானே புட்டாமா பூசிக்கொள்வது போல பட்டமிட்டு கொண்ட எடப்பாடி உடனடியாக ஆய்வு கூட்டங்கள் நடத்தினாரா, தோல்விக்கான காரணங்களை அலசினாரா என்று கேட்டால் இல்லை. அவரது ஒரு பெரிய தோல்வியாகவே பார்க்கல. அதுதான் சொல்கிறேன், வளர்ந்துருக்கோன்றாரு, 1% கூடி இருக்கு. அதான் சொல்கிறேன், பொய்யை சொல்கிறார். கடந்த தேர்தலில் கடந்த காலத்தை 2019 அப்படின்னு சொல்கிறாரு. 2019 20 தொகுதிகளில் போட்டிக்கிட்டு பெற்ற வாக்கு சதவீதம் 19%. இப்பொழுது 32 தொகுதிகளில் போட்டிக்கிட்டு பெற்றிருக்கும் வாக்கு சதவீதம் 20.6. ஆக இரண்டையும் அவருக்கு புள்ளி உரம் தெரியவில்லை. அப்போ மெகா கூட்டணி இருந்தது சார். அதுதான் சொல்கிறேன், அன்றைக்கு மெகா கூட்டணி இருந்தது. இப்பொழுதும் அவரது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருந்தது, எஸ்டிபிஐ இருந்தது. அவர் சொன்னது போல பாஜகவை விட்டு வெளியே வந்ததுனால் சிறுபான்மை மக்கள் எல்லாம் தனக்கு வாக்களிப்பார்கள் என்று சொன்னார் அல்லவா. இதை விடுங்க, அம்மா காலத்தில் இல்லாத அரசியல் புரட்சி, உலகத்தின் 7வது பெரிய இயக்கம், 2,33,00,000 தொண்டர்கள் இந்த கட்சியில் தொண்டர்களாக பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார் அல்லவா. 2,33,00,000 பேர் உண்மையாகவே தொண்டர்களாக இருந்தா தொண்டையே ஓட்டு போடல? 80 லட்சம் ஓட்டு தான் வந்திருக்கு. அப்போ அதிமுகவின் தொண்டர்களில் 1/3 தொண்டர்கள் எடப்பாடியினுடைய தலைமையை நிராகரித்திருக்கிறார்கள் என்று தான் அர்த்தம். அப்போ அதை ஒத்துக்கிறாரா? 1% என்று புள்ளிவிவரம் பேசக்கூடிய அவர் உறுப்பினர்களை ஓட்டு போடாததற்கு காரணத்தை சொல்லணும்ல. ஏன் தோற்றம் என்பதற்கான காரணத்தை அலசுவதற்கான கூட்டத்தை அவர் கூட்டவில்லை என்று சில பேர் சொல்கிறார்கள். இது எடப்பாடி பழனிசாமி மேல இருக்க அதிருப்தி தான் புரிஞ்சுக்கணும், வேற என்ன இருக்க முடியும்? அவர் தான் சொல்லல, நான் ஒருவனே பிரச்சாரம் செய்ய. அவரே சொன்னார்ல, கீழ்மட்ட நிர்வாகிகள்லாம் வேலை செய்யல. ஏன் வேலை செய்யல? தலைமைக்கு விசுவாசம். அப்போ உன் தலைமையை ஏற்கவில்லை என்றுதானே அர்த்தம். உமது தலைமை பிடித்திருந்தால் விசுவாசமாக இருக்க போகிறார்கள். நான் கேட்கிறேன், இது வரைக்கும் ஒரு அதிருப்தி உண்டனுக்கே பிடிக்காத தலைமையை மக்கள் எப்படி சார் ஆதரிப்பாங்க? இல்ல, இது வரைக்கும் ஒரு அதிருப்தியும் வரல சார். அதிருப்தி வரல என்று நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? யாருமே பேசல. அதிருப்தி இருக்கிறது, கூட்டத்தை கூட்டினால் அது வெடிக்கும் என்பதால் கூட்டத்தை கூட்டாமல் சேலத்தில் போய் பதுங்கி இருக்கிறார். கட்சியை நாம் தமிழரிடமும் பாஜகவிடமும் ஏலத்தில் விட்டுவிட்டு சேலத்தில் போய் பதுங்கி இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி இருக்கிற வரை இன்னும் 100 காலமானாலும் திமுக தொடர்ந்து வெற்றி பெறும். இந்த தொடர் தோல்விகளை காண பொறுக்காத கழகத்தின் தொண்டர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு புலம்பெயர தொடங்கிவிட்டார்கள். தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இல்லை அப்படின்னு காட்டிட்டாங்க.
ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறாங்கன்னா ஓபிஎஸ் நிரூபிக்கலையே. ஓபிஎஸ் ஒரு தொகுதியில் போட்டிக்கிட்டார், ஒரு தொகுதியில் கூட ஒரு தொகுதியில் போட்டிக்கிட்டார். 12 நாட்கள், நான் சொன்னது போல் குருச்சேத்திர போர் கூட 18 நாள் நடக்கும், எங்களுக்கு கிடைத்த அவகாசம் 12 நாள். 12 நாட்களில் பலாப்பழம் என்கிற ஒரு சின்னத்தை எடுத்துக்கொண்டு போகிறார். 2வது எந்திரத்தில் 22வது இடத்தில் 6 பன்னீர்செல்வங்களுக்கு நடுவில் ஓ பன்னீர்செல்வம். 3.5 லட்சம் பேர் சார், அதிமுகவின் கட்டுத்தொகை பறிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக வாங்கிய ஓட்டை விட 4 மடங்கு ஓட்டை அண்ணன் ஓபிஎஸ் பெற்றிருக்கிறார். ஓபிஎஸ் முகத்துக்கு அந்த கௌரவமான தோல்வி, அது தோல்வினே சொல்லக்கூடாது சார், அது தோல்வினே சொல்லக்கூடாது. ஏன் நான் சொல்றேன்னா, ராமநாதபுரத்தை பொறுத்தவரை அங்கே திமுகவும் எடப்பாடி திமுகவும் இணைந்து வழி செய்தார்கள். எப்படி பார்த்தாலும் சமப்படுத்தலாம் சார். எல்லா தொகுதிகளிலும் நபராக எடப்பாடி பழனிசாமி அலைஞ்சு திரிஞ்சுட்டு வந்தாரு. அவர் வாங்கின ஓட்டுக்கும் ஒரே தொகுதியில ஓபிஎஸ் போனதுக்கும் நீங்க 40 தொகுதிகள் சேர்த்து நீங்க வாங்கியிருக்க 80 லட்சம் ஓட்டை விட ஒற்றை தொகுதியில் வாங்கியிருக்க 3.5 லட்சம் ஓட்டு பன்மடங்கு மரியாதைக்குரியது. மறுக்க முடியுமா? அதிமுகவினுடைய ஓட்டுகளை விட 4 மடங்கு ஓட்டு கூடுதலாக பெற்றிருக்கிறார். புதிய சின்னத்தில் எத்தனை இடையூறுகள்? கடைசி வரைக்கும் என்ன கேட்கிறேன், தென் சென்னையில் நோட்டாவன்னு சொல்லி நோட்டா கட்சி என்று கேலி செய்த ஜெயக்குமார் இங்கே அமைச்சராக இருந்தவர், அவர் மகன் நாடாளுமன்ற உறுப்பினராக அதே தொகுதியில் இருந்தவர், அவர் மகன் டெபாசிட் விட்டாரே, அதிமுக கூட ஓபிஎஸ் டெபாசிட் விட்டாரா சார்? இரட்டை இலை சின்னத்தை வைத்துட்டு 13 இடத்துல டெபாசிட் விட்ட உங்களுக்கு அவமானம் வரணும் தோல்வியா? ஒரு புதிய சின்னத்தை கையில் வைத்துக் கொண்டு அதிமுகவின் டெபாசிட்டை பறித்தவர் ஒரு தட்டில் வச்சு நீங்க பெருமைப்படுத்துகிறீங்க. அப்படி சொல்லவில்லை, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு மாபெரும் தலைவரை நீங்கள் ஒரு இக்கட்டுக்குள் ஒரு முட்டுச்சந்தில் கொண்டு வந்து நிறுத்தி அவரது அரசியலை முடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள். ஆனால் அவர் கண்ணியத்தோடு ஒரு தொகுதிகளை போட்டிக்கிட்டு சுயேட்சை சின்னத்தில் கூட டெபாசிட்டை விட்டுறல, 3வது இடத்திற்கு போயிடல, 2வது இடத்திற்கு வருகிறார். இன்னும் சொல்ல போனால் ஒரு 50-60,000 ஓட்டு கூட பெற்ற வெற்றி பெற்றிருக்கலாம். டெபாசிட்டை 10-12 தொகுதியில் பறிகொடுக்கிற கட்சியா சார் அதிமுக? 81 சட்டமன்ற தொகுதியிலே பாஜக 2வது இடம் வந்திருக்கிறது. 81 சட்டமன்ற தொகுதியில் 3 சட்டமன்ற தொகுதியிலே பாஜக முதலிடம் பிடித்திருக்கிறது. அதிமுக 30 வருடம் ஆட்சி செய்த அதிமுக 10 தொகுதிகளிலே முதலிடத்தை பிடித்திருக்கிறது. 234. இந்த நிலை யாரால் வந்தது? நான் சொன்னது வந்து கூட்டணியையும் குலைத்து கட்சியையும் உடைத்து ஒரு தனிநபருடைய அரசியல் அபகரிப்புக்காக இந்த இயக்கத்தை பழிகொடுப்பது நியாயமா? எல்லாரும் சொல்கிறாங்க ஏன் தோத்தனோட கூப்பிட்டு பேச மாட்டார் சார், அவருக்கு தெரியும் தான், தன்னால் தான் தோத்துச்சுன்னு. என்னால் தோற்றுறதுன்னு தெரிந்ததுக்கு பிறகு நான் ஏன் கூட்டத்தை நடத்த போகிறேன்? அப்படி நடத்தினா எல்லா பேரும் கத்துவான்ல, சொல்லுவான்ல. ஆக அதிருப்தியை யாரை போடுவதற்காக கூட்டம் நடத்துவாமல் சேலத்தில் பதுங்கி கொண்டு. ஆனால் இந்த ஒரு வாய்ப்பை கூட ஓபிஎஸ்க்கு பயன்படுத்திக்க முடியல பார்த்தீங்களா? என்ன ஓபிஎஸ் பயன்படுத்தலை? தேர்தல் முடிவு, இந்த ஒரு எடப்பாடி பழனிசாமியின் அந்த அதிருப்தியை அவர் அரசியல் ஆதாயப்படுத்திக்கொள்ள முடியல. அந்த மலிவான அரசியலை அவர் செய்யலை. தேர்தல் முடிவு வந்து 24 மணி நேரத்தில் 6 வரியில் ஒரு அறிக்கை விட்டார். ஒட்டை குச்சியை ஒடிப்பது சுலபம், கத்தை குச்சியை முறிப்பது கடினம். இனியும் சமாதானம் சொல்லி தொண்டர்களை தோல்விக்கு பழக்குவது பாவக்காரியம். மனமாட்சியங்களை மறைந்து ஒன்று சேர்வோம். அம்மா ஒப்படைத்து விட்டு போன, உச்சத்தில் அமர்த்தி ஒப்படைத்து விட்டு போன ஆட்சியையும் கட்சியையும் மீட்டெடுப்பதற்கு எல்லோரும் ஒன்றிணைவோம், அதற்காக எந்த தியாகத்தையும் செய்வோம். இதுதானுங்க ஒரு மூத்தவனுக்கான ஒரு முனுசாமி யாருன்னு கேட்குறாரு, என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? அப்போ கேபி ஒற்றுமையை, ஒரு இயக்கம் ஒற்றுமை இன்மையால் தோற்கிறது, ஒன்றுபட்டால் மீண்டு விடும் என்ற நிலையில் ஒற்றுமை நடக்கக்கூடாது என்று ஒருவர் பதறிக்கொண்டு ஓடி வருகிறார் என்று சொன்னால், கேபி முனுசாமி அதிமுகவின் அபிமானியா, திமுகவின் உளவாளியா? அதிமுக பிளவுற்று கிடந்தால் தொடர் ஆதாயம் திமுகவுக்கு. அதிமுக பிளவுற்று கிடக்க வேண்டும் என்று திமுக வேண்டிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அதிமுக பிளவுற்றே கிடக்க வேண்டும் என்று கேபி முனுசாமி விரும்புகிறார் என்று சொன்னால், அவர் அதிமுகவின் அபிமானியா, திமுகவின் உளவாளியா என்பது தொண்டனுக்கு தெரியாதா? என்னதான் இருந்தாலும் அதிமுகவுக்குன்னு ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கு, ஒரு 19 தக்க வச்சிருக்காங்க, அது வரைக்கும் 20 தக்க வச்சிருக்காங்க. இல்ல, ஓபிஎஸ் தன்னுடைய செல்வாக்கை நாளுக்கு நாள் இழந்துகிட்டு வந்துகிட்டே இருக்காரு. என்ன செல்வாக்கு தெரியுதா இல்லையா? செல்வாக்கு இழந்துட்டு வந்துட்டாரு. அவர் கூட நிக்கிறவங்க கூட நிக்க மாட்டாங்க. யாரும் நிக்க மாட்டேங்கிறாரு, யாருமே நிக்கலையே. யாரு நிக்கல? ஒரு மேடையில ரயனா உட்கார்ந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். உங்க பக்கத்துல உட்கார்ந்துருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஒரு தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு நான் கேட்குறேன், இப்போ இந்த ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பித்து அண்ணன்
ஜேசிடி பிரபாகரன், புகழேந்தி போன்ற இரண்டு பேர் போயிருக்காங்க. அதுதானே சொல்றீங்க? இருவரும் போய் கூப்பாகிருஷ்ணனும் போயிட்டாரு. கூப்பா போயிட்டாரான்னு தெரியல. அவருக்கு முன்னாடி கோவை செல்வராஜன் இல்ல, அவர் கோவை செல்வராஜன் ரொம்ப நாள் முடிவு திமுக போனாரு. இங்கே எப்ப இருக்காரு கோவை செல்வராஜன்? என்னவா இருக்காரு? செய்தி தொடர்பாளராக இருக்கார் போல. இங்கே நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை இவருடைய பக்கம் நிற்கக்கூடிய தொண்டர்கள் யாராவது போயிருக்காங்களா? எடப்பாடி தலைமையில் எங்கேயாவது ஓபிஎஸ் தலைமையிலான தொண்டர்கள் இணைந்தார்கள் என்று எங்காவது ஒருவரி செய்தி உண்டு? இல்லை, ஓபிஎஸ் பக்கம் ஃபஸ்ட்டு தொண்டர்கள் அஃபீஷியலாக இருக்காங்களான்றதை கேட்கலாம். இல்லை, இருக்காங்களா இல்லையான்றதை தான் காட்டிட்டோம்ல. ஒரு தொகுதியில் காட்டிட்டோம், ஒரு தொகுதியில் காட்டியிருக்கோம், புரிஞ்சுக்கிட்டா சரி. இனிமேல் அடுத்த ஒரு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலையும் நின்று காட்ட முடியாதா? அண்ணன் ஓபிஎஸ் பின்னாடி இப்போ நீ ரெண்டு பேர் போயிருக்காங்க, ஒரு குழு ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், துளிகள் வெளியேறுவதால் கடலுக்கு நட்டம் இல்லை. ஒரு தேர்தல் முடிவுகள் வந்துச்சுன்னு சொன்னாவே இந்த குறு பயிற்சி சனி பயிற்சிலாம் நடக்கும். வெற்றி பெற்ற இயக்கத்திலேருந்து எவனும் வெளியே போக மாட்டான். தோற்று போயிட்டா அங்கேருந்து இடம்பெயர்தல் புலம்பெயர்தல் நடக்கத்தான் செய்யும். போனவங்களால எங்களுக்கு என்ன சார் லாபம், நட்டம் சொல்லுங்கள் சார். என்ன பெரிய லாபம் நட்டம்? வந்தாங்க, உழைச்சாங்க, அவங்களுக்கான அடையாளம் தரப்பட்டது, அவர்களுக்கான இருக்கை தரப்பட்டது, அவர்களுக்கான முகமுடி தரப்பட்டது, அவர்களுக்கான முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. இப்போ அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லி போகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அது ஏன் தேர்தல் முடிவு வர்ற வரையும் காத்திருந்துட்டு போகிறாங்க சார்? இந்த ஒருங்கிணைப்பு குழுவை 2 வருஷமாக கட்சி பிளவில் இருக்குது. அப்பயாவது உங்கள் செல்வாக்கு காட்டுங்க. அப்படி இல்லை, இதுலையாவது வெற்றி பெறுங்க. சட்ட போராட்டம் தோத்துட்டீங்க. அப்போ இல்லை, கோர்ட்லேயும் போயிட்டு தேர்தல் ஆணையத்துலையும் போயிடுச்சு. இல்லை, அப்போ ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தா? தேர்தல் முடிவு வரை காத்திருந்து விட்டு அவர்கள் வெளியேறி ஒரு குழுவை ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால், அவர் தான் அண்ணனே ஓபிஎஸ்ஏ ஒற்றுமைக்கு எந்த தியாகத்திற்கும் தயார் என்று அறிவித்து விட்ட பிறகு நீங்கள் இங்கிருந்தே ஒற்றுமையை தொடரலாமே. மத்தியஸ்தம் செய்வதற்கு இவர்கள் 3 பேர் தானா? நான் கேட்குறேன், எடப்பாடி ஓபிஎஸ்க்கு அண்ணன் கூட சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அவர் நேராக ஃபோனை போட்டு அண்ணன் வாங்கினே பேசணும்னு சொல்லுவாரா? புகழேந்தி வாங்க, ஜெயசிறி பெருவார் வாங்க, கே சி பழனிசாமி வாங்க, உங்கள் மூலமாக நான் ஓபிஎஸ்கிட்ட பேசணும்னு ஆசைப்படப்படுறாரா? கேட்பது மட்டும் சொல்லுவேன். 2017 தன் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அன்றைக்கு தர்ம யுத்தம் நடத்தி கொண்டிருந்த அண்ணன் ஓபிஎஸ்ஸிடம் சமரசம் பேசுவதற்கு எடப்பாடி தங்கமணி வேலுமணி தான் அனுப்பினார். இப்போ தங்கமணி வேலுமணி இருக்காங்க, அனுப்பிட்டு போகிறாரு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒருங்கிணைப்பு என்று சொல்லிவிட்டு இதுகாரும் உங்களுக்கு இருக்கை கொடுத்துருந்த அண்ணன் ஓபிஎஸ்ஸுக்கு சார், அவங்க ஓபிஎஸ் எதிர்க்கல சார். சார், நாங்கள் நல்லா ஒன்று புரியுங்க சார், நீங்கள் ஓபிஎஸ்ஸை குறித்து ஒரு வார்த்தையும் பேசுவதற்கு என்ன சார் இருக்குது? அவர் என்ன பண்ணார்? அவர் ஒண்ணுமே பண்ணலையே. இல்ல, நீங்க அந்த குழு ஆரம்பிச்சது தப்புன்னு சொல்றீங்க. நான் குழு ஆரம்பித்தது தவறு என்று நான் சொல்லல சார், நீங்க ஆரம்பிச்சுங்க. ஆனால் இதுகாரும் உங்களுக்கு இடமளித்து உங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவப்படுத்தி உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வந்த ஒரு அணியிலிருந்து தேர்தல் தோல்விக்கு பிறகு உடனே நீங்க வெளியேறும் போது அந்த ஒருங்கிணைப்பு என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு இடம் கொடுத்த தலைவர் ஒருங்கிணைப்புக்கான நோக்கத்தை நீங்க உருவாக்கிட்டு போறீங்கல்ல. எது சார் பிளவு? என்ன அப்புறம் இது பிளவு இல்லையா? ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகினார்கள். அவங்க வந்து உடைச்சுக்கிட்டு நாங்கள் வெளியில் போகிறோம்னு சொல்லலை, நாங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறோம்னு சொல்கிறாங்க. நல்ல நோக்கம் தானே, வாழ்த்த வேண்டியதானே. நீங்கள் அது கூட அவங்க அணின்னு சொல்லலாம், குழுன்னு தான் சொல்கிறாங்க. அந்த குழு இருக்கிற இடத்துலையே செய்ய வேண்டியதானே. அது என்ன கே சி பழனிசாமி? கே சி பழனிசாமி இதுநாள் வரை ஓபிஎஸ் அண்ணனை திட்டுவது மட்டுமே இருந்தால் ஓபிஎஸ் நான் தான் தலைவர். ஓபிஎஸ் ஒருவரை திட்டுவது மட்டும்தான் தனக்கு இடப்பட்ட வேலை திட்டமாக செய்து கொண்டிருந்தவர் கே சி பழனிசாமி, உண்டா இல்லையா? எல்லா தொலைக்காட்சியும் எடப்பாடியும் திட்டிருக்காரு. அது சசிகலாமா இது எப்படி தெரியுமா? நான் ஒன்று வந்து பலார் பலார் நான் அறிவேன், அவரை லேசா கண்ணத்துல கிள்ளுவேங்கிறதும் ரெண்டு ஒன்றாக சார். அவங்களுடைய நோக்கம் ரெண்டு ஒன்று காலங்கள்ல எதுவா இருந்தாலும் ஒன்றாகாது. ஒற்றுமை அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக மறந்து ஒன்றிடலாம். உங்களுடைய நோக்கத்தை நான் தவறு என்று சொல்லவில்லை, உங்கள் நோக்கத்தை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களிடம் இருந்து நீங்கள் விடைபெற்ற தருணம் தவறானது. அதில் ஏன் இப்போ ஜெயசிரி பெருவார் சொல்கிறாரு பாஜக ஓபிஎஸ் கூட இருக்கு சார்? இல்லை, பாஜகவோடு அவர் போனது எனக்கு உடன்பாடு இல்லைன்றாரு. இப்போ பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த ஜெயசிரி பெருவார் போனாரா இல்லையா? புகழேந்தி போனாரா இல்லையா? செல்வி ஜெயலலிதா எங்களை அண்ணாமலை அன்போடு வரவேற்றார் சொன்னார். ஜெயலலிதா அவர்களை இந்துத்துவ தலைவர்னு சொல்றாங்க. சரி, எடப்பாடி பழனிசாமி அணியில இருக்கிற ஜெயக்குமார் கண்டிக்கிறாரு. சரி, சசிகலாமா கண்டிக்கிறாங்க. சரி, ஓபிஎஸ் தரப்புல இருந்து ஒரு கண்டனம் நான் கண்டிச்சேனே. நான் அந்த கட்சியின் கொள்கை பிறப்பிச்சோட நான் கண்டிச்சிருக்கேனே. ஓபிஎஸ் பேசணும் இல்லையா? அவன் சொல்லட்டுமா? இந்து ஜெயலலிதா அம்மாவை இந்துத்துவ தலைவர் என்று அண்ணாமலை வைப்பது ஒரு கண்ணோட்டம், ஒரு கருத்தக்கம். ஏன் அதில் கோவப்படுவானே சட்டமன்றத்துல? என்னது, நான் ஒரு பார்ப்பனத்தின் என்றும் அவர் சொன்னார்.
பிருத்திவி அம்மா சொன்ன தெரியுமா உங்களுக்கு, நான் ஒரு பார்ப்பனத்தை என்று பெருமதிப்படுகிறேன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. கரசவைக்கு ஆள் அனுப்பும்போது இந்தியாவில் ராமருக்கு கோயிலாக கட்டாமல் எந்த நாட்டில் கட்டுவது என்று கேட்டாங்களா இல்லையா? இதுக்காக அவங்க இந்துத்துவ தலைவி நான் சொல்லலை, அண்ணாமலை அவர் அப்படி பார்க்கிறார். நான் சொல்ல புரிதா உங்களுக்கு? இறைவனை அவங்க ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்க போறாங்க சார். இருக்கட்டும் சார், என்னுடைய தலைவரை, என்னுடைய தலைவியின் புகழை அவர்கள் வந்து தன்னதாக்கி கொண்டு பெருமை தேடுவதற்கு மறைந்ததற்கு பிறகு என்னுடைய தலைவர் என்று சொல்வதிலே சார் பெரியார் படத்தை திராவிட கழகத்துக்காரன் போடுவான், திமுக காரன் போடுவான், பெரியாரின் கொள்கைகள் என்னென்று தெரியாதவர் கூட பெரியார் படத்தை போட்டுவான். அது மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்களை இந்துத்துவா என்று அவர் சொன்னால் அதுக்கு கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லிவிட்டு கடந்து போக வேண்டியதுதானே. இதுல என்ன இருக்கு? மாற்று கருத்து சொல்லலையே, அதுதான் நான் சொல்றேன். நான் ஒன்றை மட்டும் தான் சொல்றேன் சார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு திமுகவை தொடர்ந்து வெற்றி பெற வைக்கக்கூடிய இயக்கமாக, முளைக்க ஆசைப்படுகிற பாஜக நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு ஓட்டுகளை அனுப்பி வைக்கிற வாக்காளர்களை திசை திருப்பி விடக்கூடிய இயக்கமாக மாறியிருக்கிறது. காரணம், ஒரு தலைவனுக்கு தொண்டர்களின் ஆதரவே இல்லை என்று சொன்னால் மக்களின் ஆதரவு எப்படி கிடைக்கும்? இப்படிப்பட்ட அவமானமான தோல்வியிலிருந்து அதிமுகவை மீட்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒற்றுமை மட்டும் ஆயுதம் என்று நாங்கள் சொல்கிறோம். ஒற்றுமை ஒன்று, ஓபிஎஸ்ஸும் இதுவரைக்கும் தன்னுடைய அந்த இதை நிரூபிக்கல. அதிமுகவுக்கு உள்ள இருந்தும் சரி, வெளியில இருந்தும் சரி, எடப்பாடி பழனிசாமி வேற யார் தலைமையில் இருக்கு? சரிங்க, ஓபிஎஸ்க்கு ஒன்றும் இல்லை, ஒரு தனி மனுஷன், அவருக்கே ஓட்டு இல்லை, அவர் செல்வாக்கு இல்லாத மனிதர். எல்லா செல்வாக்கும் எடப்பாடிக்கு இருக்குல்ல, அவர் தான் சொந்த சட்டமன்ற தேர்தலில் சொந்த மாவட்டத்தில் யாரையும் ஜெயிக்க வைக்கல. நீ ஏன் இப்போ சேலத்தில் தோத்து போயிட்ட? எடப்பாடி விரல் நீட்டுபவர் தான் இந்தியாவின் பிரதமராக முடியும். ஆர் பி உதயகுமார் சொன்னார்ல, இப்போ மோடி பிரதமராக அன்னைக்கு பதவி ஏற்கும்போது எடப்பாடி பெஞ்சை போட்டு விரலை கட்ட வேண்டியதுதான், நான் நீட்டிட்டேன் அவர் பிரதமராகிட்டேன்னு. மதுரையில் மூணாம் இடம், ராமநாதபுரத்தில் டெபாசிட் போச்சு, தேனியில் டெபாசிட் போச்சு, உதயகுமார் விரல் நாட்டு விரல் எடப்பாடி விரல் நின்றவர் தான் பிரதமர் சொன்னார். அவர் பொறுப்பேற்று கொண்டு வேலை செய்த அத்தனை இடத்திலும் அதிமுகவுக்கு அவமானவர்கள் தோல்வி. எதாவது சொல்லுங்க, நீங்கள் ஓபிஎஸ்க்கு ஒன்றுமே இல்லை, விட்ருங்க, அப்படியே விட்ருங்களா, பார்த்துக்கலாம். ஓபிஎஸ்க்கு போன முறை 2019 ஒரு தொகுதி ஜெயிச்சது, அந்த ஒரு தொகுதியும் ஓபிஎஸ்ஸுடைய மகன் ஜெயித்தார். அது கேட்டால் அது அதிமுக ஒன்றா இருந்துச்சு. சரிப்பா, இப்போ ஒன்றுமே இல்லாதவர் பலாப்பழம்னு ஒரு சின்ன திட்டத்துக்கு டெபாசிட் வாங்க வரான்னு கேட்டீங்க, டெபாசிட்டும் வாங்கிட்டார், அதிமுக டெபாசிட்டையும் வாங்கிட்டார், 3.5 லட்சம் ஓட்டும் வாங்கிட்டார். ஒரு தொகுதியில் 40 தொகுதியில் நீ வாங்கின, அவர் ஒரு தொகுதியில் வாங்கி காட்டியிருக்காரு. பானை சொட்டுக்கு பதச்சொட்டு சாட்சி. இன்னும் நீ இந்த கட்சியை அழிக்கணும்னு நினச்சின்னா இதை தற்காப்பதற்கு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் ஓபிஎஸ் அரசியலில் சன்னியாசம் கட்டிட்டு போயிடுவார. நீங்கள் எதையெல்லாம் சொன்னீர்களோ, நீங்கள் எதெல்லாம் முடியாதுன்னு சொன்னீங்களோ, அவரால் முயன்றதை முடிஞ்சு காட்டிட்டு தான் இருக்கார். இப்போவும் அவர் தன்னை வந்து பிரம்மாண்டப்படுத்திப்பதுக்கோ தனக்கு பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கோ சொல்லலை, எந்த தியாகத்திற்கும் தயார், ஒற்று போடுவோம். எடப்பாடி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றது உங்கள் கருத்துமே, ஏன்னா ஓபிஎஸ் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்கிற அதே சமயத்தில் ஓபிஎஸ் மட்டுமே வச்சு ஜெயிக்க முடியாது. நாங்கள் அப்படி சொல்ல, நாங்கள் ஒரே ஒரு விஷயத்தான் சொல்கிறோம், எல்லோரும் ஒன்றாகுதோல் என்று சொன்னால் அதில் திருமதி சின்னம்மாவும் வருவாங்க, திரு டிடிவி வருவாங்க, மன்னிப்பு கடிதம் கொடுப்பாங்க. யாரிடம் யார் மன்னிப்பு கடிதம் கொடுப்பது? அதிமுக தொண்டனின் காலில் விழுந்து ஒவ்வொருவன் காலிலும் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டியவர் எடப்பாடி. ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லி ஓபிஎஸ் அனுப்பிய அழைப்பு கடிதத்திலே வந்து சேர்ந்த பொதுக்குழுவிலே கலவரத்தை திட்டமிட்டு நடக்க வைத்து அதை கண்டும் காணாமல் கண்டு ரசித்து தடுக்காமல் வேடிக்கை பார்த்த குற்றவாளி எடப்பாடி, மன்னிப்பு கேட்கணும். புரட்சித் தலைவர் மாற்றக்கூடாத விதி என்று சொன்னதை மாற்றியதற்காக எடப்பாடி மன்னிப்பு கேட்கணும். புரட்சித் தலைவி அம்மாவுக்கு நிரந்தர பொதுச்சாலை இருக்கு என்று சொல்லிவிட்டு அம்மாவுக்கு செய்த துரோகத்திற்காக அவர் மன்னிப்பு கேட்கணும். 2.5 கோடி உறுப்பினர்கள் என்று போலி கணக்கு காட்டிவிட்டு இன்றைக்கு மூக்கறுபட்டு இருக்கிறாரே, அதற்காக அவர் கணக்கு அவர் அவர் மன்னிப்பு கேட்கணும். நம்பியவர்களுக்கு துரோகம் செய்ததற்காக அவர் மன்னிப்பு கேட்கணும். பதவி கொடுத்தவர் நாய் என்று சொன்னதற்காக அவர் மன்னிப்பு கேட்கணும். அரசாங்கத்தை அமைத்துக் கொடுத்த தினகரனுக்கு ஆர்கே நகர்களை ஓட்டு கேட்டுவிட்டு அவரை 420 சொன்னார் பாருங்க, அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு காலமெல்லாம் கேட்க வேண்டியவர் எடப்பாடி சார். இந்த கட்சியை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கட்டுத்தொகைக்கு பேராத கட்சியா அதிமுக, நாம் தமிழருக்கும் கீழாத கட்சியா அதிமுக, நினைத்து பாருங்கள். இத்தனை தவறு பண்ணார்ல ஓபிஎஸ் என்ன சார் பண்ணது, என்ன தவறு பண்ணார் சொல்லுங்க, ஏதோ ஒரு தவறு சொல்லுங்களேன். இதை பண்ணிட்டாருங்க இந்த கட்சிக்கு எதிராக சொல்லுங்க. ஈரோட்டில் நிற்கலை, இரட்டையிலேயே நிற்கட்டும், அவங்க ஜெயிக்கட்டும்னு விலகினார். ஏன்னா ஓபிஎஸ்க்கு தில் இருக்கா, துணிச்சல் இருக்கா, தேர்தலில் போட்டியிட முடியுமா? இழிவு செய்தீர்கள். இப்போ எதிர்த்து போட்டிட்டு
அதிமுகவை நாலாம் இடத்துக்கு தள்ளி டெபாசிட்டை பறிச்சு விட்டார். உடனே இரட்டைகளை எதிர்த்து போட்டியிடலாமா? ஏய், போட்டியிடலைன்னு சொன்னால் தில்லு இல்லைங்கிறார், போட்டியிட்டா துரோகம்ங்கிறார். அப்போ நீ தீர்வுக்கு பதிலாக ஒருவரை பழிப்பதற்கு காரணங்களை தேடுகிறாய், உண்டா இல்லையா? அண்ணன் ஓபிஎஸ் என்ன செய்தார்? உள்ளாட்சி இடைத்தேர்தல் வந்தது, ரெண்டு பேருக்கும் பிரச்சனை உச்சத்தில் இருக்கு, வேட்பாளர்களுக்கெல்லாம் பிஃபார்ம் இல்லாமல் சிம்பிள் கிடைக்கல. ஓ, அண்ணன் ஓபிஎஸ் சொல்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் அன்னைக்கு தான் ஜெயச்சந்திரனுடைய தீர்ப்பு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக வந்தது. ஆதரவாக வந்த நிலையில் கூட நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்சாலாம் வேண்டாம், அந்த வேட்பாளர்களுக்கு நான் பிஃபார்மில் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், முதல்ல அவங்க இரட்டைகளை சின்னத்தில் போட்டிட்டும்னு சொன்னார். எத்தனை முறை விட்டு கொடுத்தாரு சார்? என்ன சார் தப்பு பண்ணார்? வேட்டி கட்டக்கூடாதுன்னு போய் தீர்ப்பு வாங்குவேன், கொடி கட்டக்கூடாதுன்னு போய் தீர்ப்பு வாங்குவேன், சொல்லுங்க பார்க்கலாம், இதுவா சரி? இது ஒற்றுமை ஒற்றுமைன்றீங்க, இங்கே அதிருப்தியில் நாலு பேர் கழண்டு போனால் கூட இன்னமும் அவங்க ஒற்றுமையாக தான் இருக்காங்க. யார் ஒரு நாள் மீண்டெடுந்து வர மாட்டாங்க? யார் ஒற்றுமையாக இருக்காங்க சார்? அவங்க ஒற்றுமையாக தான் சார் இருக்காங்க. ஒற்றுமையாக இருந்தால் ஒரு அதிருப்தி இது வரைக்கும் அவர் சொல்லுவாங்க, ஒற்றுமை சிவி சண்முகம் கூட பேசல, ஒற்றுமையாக இருந்தால் வேலுமணி பேசல சார், இல்லை ஒற்றுமையாக இருந்தால் அதிமுக ஏன் சார் இத்தனை இடத்துல டெபாசிட் போச்சு சார்? தோல்வி சகஜம் சார், மீண்டும் வருவாங்க சார். சார், தோல்வி சகஜம் என்பது வேறு. இந்த நாட்டில் பொன்விழா காணும் இயக்கம், 30 வருடங்கள் தமிழகத்தை ஆட்சி செய்த இயக்கம், கண்ணு கட்டிய தூரத்தில் கடந்த காலத்தில் ஆட்சியை நடத்தி முடித்து விட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஓரிடத்தில் அல்ல 7 இடத்தில் டெபாசிட் போகுது, 12 இடங்களிலே 3ஆம் இடத்திற்கு போகிறது, 1 சட்டமன்ற தொகுதி 5000 ஓட்டுக்கு கீழே வருகிறது. இது சாதாரண தோல்வியா? எடப்பாடி எப்படி தெரியுமா, 5 பேர் ஓடுனாங்க, கடைசியாக வந்தவன் கேக்கேன்னு சிரிச்சானா, ஏன்டா சிரிக்கிறேன்னு கேட்டதுக்கு, கடைசியாக வந்துட்டு சிரிக்கிறேடான்னு கேட்டதுக்கு, லூஸ் உத்தரமாக பேசாதையா, முன்னாடி நின்று பாரு நான் கடைசின்னு சொல்லுவேன், பின்னாடி இருந்து பாரு நான் தான் முதலாளி. அதுபோல் கோமாவில் கட்சியை கிடத்தி விட்டு மலர்களைப் போல் தங்கி உறங்குகிறாள்னு எடப்பாடி பாட்டு பாடிட்டுருக்காரு. காரணங்களை சொல்கிறார், புள்ளி உரம் சொல்கிறார், புள்ளி உரத்தையும் பொய்யாக சொல்கிறார், அதை கூட உண்மையாக சொல்லலாம்ல சார். நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க? எங்களுக்கு என்ன சார், அதிமுகவினுடைய ஒற்றுமையை வலியுறுத்துகிறோம், ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவருக்கு என்று இன்றைக்கும் வாக்குவங்க இருக்கிறது. அவரது படத்தையும் அம்மாவின் படத்தையும் அவர்கள் கட்டிக்காத்த இயக்கத்திற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்போம். ஒற்றுமையோடு இருக்கிறோம், நல்ல ஆட்சியை நாங்கள் தருகிறோம் என்று வாய்ப்பு கேட்போம். இரட்டை தலைமையும் சேர்ந்து நாங்குநேரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஜெயிக்கலையா கேட்கிற சொல்லுங்க, வெற்றி பெறவில்லையா? முடியும், உள்ளார்ந்த வேட்கையோடு உள்ள. இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற பொதுத் தேர்தலிலேயே எடப்பாடி சில சில்மிஷங்களையும் இந்த கூட்டணிகளையும் குலைக்காமல் ஒழுங்காக சொல்றதை கேட்டுறது ஆட்சிக்கு வந்திருக்கலாமே. தலைமை ஒரு பிரச்சனை அல்ல, அதிமுக ஒன்றுபட்டு நின்றாலே போதும். இப்பொழுது அதிமுக தொண்டன் ஒவ்வொரு கிளையிலும் 3-4 கூறாக நிற்கிறான். அமமுக என்று ஒரு அணி நிற்கிறது, ஓபிஎஸ் அணி என்று ஒன்று நிற்கிறது, எடப்பாடி அணி என்று ஒன்று நிற்கிறது, இவற்றுக்கிடையில் சின்னம்மா ஆதரவாளர் என்று சில பேர் நிற்கிறார்கள். இத்தனை பிளவுகளும் இருக்கிற போது திமுக தனியாக ஒற்றுமையோடு கூட்டணியோடு இருக்கிறது, எப்படி திமுகவை வீழ்த்த முடியும்? ஒரு சிறுகிடக்குத்தானே. இன்னொன்று, இதுவரை உன்னை விட்டால் எனக்கு ஆள் இல்லை, என்னை விட்டால் உனக்கு ஆள் இல்லை என்ற நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு 3 சக்திகளாக போட்டி இயக்கங்கள் புறப்பட்டு விட்டன. இப்போ தெரிஞ்சு போச்சு டெபாசிட் உள்ளப்பா வரமாட்டேங்குது, இனி 2026 அதிமுகவில் விண்ணப்பம் செய்து வேட்பாளர்களாக நிற்பதற்கு ஆற்றல் வருவார்களா? இந்த நிலை நீடித்தார். ஒன்றுபட்டு விட்டால் நிலை மாறிவிடும். ஆக ஒன்றுபடுத்தி கட்சியின் நிலையை மாற்றப் போகிறீர்களா? பிளவுற்ற நிலையிலேயே வைத்திருந்து திமுகவுக்கு தொடர் வெற்றியை கொடுக்கப் போகிறீர்களா? அடுத்த நிலைக்கு முன்னேற துடிக்கிற பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் அந்த வாய்ப்பை தரப்போகிறீர்களா? இந்த விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அடுத்த இளம் தலைமுறை அங்கே நிகழும். அதிமுகவிலே தொண்டர்களை தக்க வைத்துக் கொள்கிற திறமை ஆளுமை எடப்பாடியிடம் இல்லை. ஒன்றுபட்டால் மட்டுமே எதிர்காலம். இதற்கு பாஜகவை நம்பி போனீங்க, தேசிய அளவில் கூட பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துருச்சு, ஒரு சின்ன அங்கீகாரம் கூட உங்களுக்கு கொடுத்த மாதிரி தெரியும். என்ன அங்கீகாரம் பிஜேபி? என்ன எங்களுக்கு அங்கீகாரம் இல்லை, பேசிக்காக ஓப்பனாக சொல்லணும்னா வருத்தமாக இருக்கலாம், மதித்த மாதிரியே தெரியும். என்ன மதிக்கலை சார்? மரியாதைனா என்ன சார்? இப்போது பிரதமருடைய பதவியேற்பு விழாவுக்கு அழைப்பு எழுப்பியிருந்தார்கள், தலைவர் போயிட்டு வந்தார், இன்றைக்கு கூட ஹைதராபாத்தில் இங்கே ரஜினிகாந்துக்கு பின்னாடி உட்காந்துருக்காரு. ஒன்றே ஒன்று சகோதரர், ஒன்று சகோதரர் நான் ஒன்று சொல்கிறேன்மா,
யார் யாரையும் ராஜ்யசபா எம்பியாக்கி மந்திரியாக மனிதரால் அழுத்தப்படுவோன் இறைவனால் உயர்த்தப்படுவார். இருக்கைகள் போடுகிற போது அந்த மாநிலத்தை சார்ந்த நட்சத்திர அந்தஸ்து படைத்த நடிகர்களுக்கு, அங்கே கட்சி நடத்தக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பிற மாநிலங்களிலிருந்து வந்தவர்களுக்கு அடுத்த நிலையில் மரியாதை தந்திருக்கிறதுன்றதை நம்ம பெரிய குற்றமாக சொல்ல முடியாது. இதே பாஜகவால் அவமானப்படுத்தப்பட்ட சந்திரபாபு நாயுடைய அங்கீகார கடிதத்திற்கு அதே பாஜக காத்திருந்த காலம் வந்ததா இல்லையா? தண்ணீரில் மிதந்து வரும் எறும்பை மீன் தின்னும், தண்ணீர் வற்று போனால் மீனை எறும்பு தின்னும், காலம் இப்படியே போய்விடாது. நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல, ஓபிஎஸ் ஒன்றும் இல்லாதவர், ஓபிஎஸ் அவருக்கு எதுவுமே இல்லை, அவமானப்படுத்துகிறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, ஏதோ எடப்பாடி ஐநா சபையில் கூப்பிட்டு அங்கீகாரம் கொடுத்த மாதிரியும், உலக நாடுகளுடைய அரங்கத்தில் எடப்பாடிக்கு டாக்டரேட் கொடுத்த மாதிரியும், தன் கட்சியின் திராவிடம் என்ற சொல்லுக்கு கூறுகட்ட அடையாளம் அர்த்தம் தெரியாத மனிதர்கள்லாம் விட்டுட்டு ஓபிஎஸ்க்கு என்ன சார் குறைச்சல்? எந்த மேடைக்கு போனாலும் இன்றைக்கு கூட மோடி தேடி எங்கே ஓபிஎஸ் என்று பேசிவிட்டு போகிறார். நீங்கள் குறையை தேடிவிட்டு அவரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதற்காக ஓபிஎஸ் இப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, பரவாயில்ல சார். அவர் அவமானங்களை வெகுமானங்களாக மாற்றுவார். ஒன்றே ஒன்று தான், ஓபிஎஸ் இணைந்தார், 4.5 வருஷம் ஆட்சி தப்பியது. இப்பொழுதும் ஓபிஎஸ் இணைந்தால் 50 ஆண்டுகள் அதிமுக தப்பிக்கும். ஓபிஎஸ் இல்லை என்று சொன்னால் எத்தகைய படுதோல்வி அதிமுகவுக்கு கிடைக்கும் என்பதை இந்த தேர்தலிலே நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். தோக்க வச்சு ஜெயிச்சிருக்கோம் அதிமுகவை, அதிமுகன்னு சொல்ல மாட்டோம், எடப்பாடி திமுகவை தோக்க வைத்து நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். எடப்பாடியின் டெபாசிட்டை பறிக்க வச்சு ஜெயிச்சிருக்கோம். இப்போ நிறைவாக எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிடவே மாட்டேன்ட்டார், அவர் அப்படியா முடிஞ்சு போன கதை அப்படின்ட்டார், இன்னமும் அவர் ஒத்துக்கலன்னா என்ன செய்ய போறீங்க? என்னை பொறுத்தவரை எடப்பாடியின் அரசியல் ஒற்றுமைக்கு அவர் உடன்படவில்லை என்று சொன்னால் எடப்பாடியின் அரசியல் முடிவுக்கு வந்துவிடும். எந்த பொதுக்குழு, எந்த செயற்குழு அண்ணன் ஓபிஎஸ் அவமானப்படுத்தி வெளியில முடிவுக்கு வரும்னு சொன்னீங்க, உடநாட்டில் முடியும்னு சொன்னீங்க, ஐடிஇடி ரைடில் முடியும்னு சொன்னீங்க, யாருமே கண்டுக்கல. இல்லையா, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நான் வந்து ஒன்றே ஒன்று சொன்னேன், அவரை நீதிமன்றம் காப்பாற்றலாம், அதை சொல்ல மறந்துட்டீங்க நீங்கள். இதெல்லாம் சொன்னீங்க, நீதிமன்றம் காப்பாற்றலாம், அரசியல் அவரை காப்பாற்றலாம், தேர்தல் ஆணையம் அவரை காப்பாற்றலாம், ஆனால் மக்கள் மன்றம் அவரை கைவிட்டு விடுமே, நடந்ததா இல்லையா? சொல்லுங்கள் சார். அனைத்திற்கும் மேலானது மக்கள் சக்தி, அந்த தீர்ப்புகளில் என்றைக்கும் பாரபட்சம் இருக்காது, தர்மம் நிலைநாட்டப்படும் என்று சொன்னேன், நடந்திருக்கா இல்லையா? எல்லா தலைவர்களும் தெருவில் வந்து மக்களை சந்திக்கிறார்கள், எடப்பாடி எங்கே? கூனி குறுகி சேலத்தில் படுத்திருக்கிறார். இந்த நிலை ஏன் வந்தது? ஓபிஎஸ்ஐ சொன்னாய், சேனியில் அவர் மட்டும் ஜெயித்தார், அவன் மாவட்டத்தில் ஜெயிக்க வைக்கல, ஏன் சேலத்தில் நீந்து தோத்து போயிட்டியே, கோவையில் நீந்து தோத்து போயிட்டியே, எங்களுக்கு இங்கே நாங்கள் கோட்டைன்னு சொன்னீங்க, ஓட்டையாக போச்சு. இரண்டாம் இடம் பாஜக 4.5 லட்சம் ஓட்டு சார், கொங்கு மண்டலத்தினுடைய தலைமை பீடமான கோவையில். 3ஆம் இடம் அதிமுக. இதைத்தான் நான் அன்னையிலிருந்து நான் சொல்வது தான் நடந்திருக்கிறது. இது காடு முறை. எந்த பல வழிகளிலே அரசியல் நோக்கங்கள் பின்னிறுத்தப்பட்டு எடப்பாடிக்கு கிடைத்த சலுகைகள் இனி கிடைக்காது. அவருக்கு மக்கள் மன்றத்தில் மரியாதை இல்லை என்பதை பாஜகவும் உணர்ந்திருக்கிறது. அதனால் இனிமே அவர்கள் எடப்பாடியை தாங்கி பிடிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்லை. அவர்கள் அவர்கள் கட்சியை இன்னும் வேகமாக வளர்ப்பதற்குத்தான் முயற்சிப்பார்கள். பாஜக 11.5 வந்தாச்சு சார், நீ 20, அவர் 11.5, ஓண்டது இன்னொரு 5%, நீ உன் பிடிவாதத்தை தொடர்ந்தால் இன்னொரு 5% குறையும், இங்கே 5% ஏறும், நாம் தமிழருக்கு ஏறும், அதிமுக கரையும். அப்படி தேய்ந்து கொண்டு போகிற வீழ்ச்சியை, அதிமுகவின் வீழ்ச்சியை ஒற்றுமையால் மட்டும் தடுக்க முடியும். அதனை நான் இப்போ வைக்கிறது எடப்பாடிக்கு கோரிக்கை, எடப்பாடிக்கிட்ட கெஞ்சிறது, அதெல்லாம் எங்களுக்கு தேவையும் கிடையாது. கெஞ்சியும் வாழ மாட்டோம், அஞ்சியும் வாழ மாட்டோம். எங்களுக்கு என்ன சக்தி இருக்குது என்பதை நாங்கள் நிலைநாட்டுவோம், நிலைநாட்டி இருக்கிறோம். அதனால் எடப்பாடியிடமிருந்து இந்த கட்சியை மீட்க வேண்டிய பொறுப்பு அங்கே அவரை சுற்றி இருக்கக்கூடிய 2ஆம் நிலை தலைவர்களுக்கும் உண்டு. முனகல்கள் உருவாகிவிட்டது, புலம்பல்கள் உருவாகிவிட்டது, கோபங்கள் உருவாகிவிட்டது. இதையெல்லாம் கூட்டம் போட்டால் வெடிச்சிரும்ன்றக்காக தான் அவர் கூட்டம் போடாமல் தவிர்க்கிறாரு. அடுத்து அவருக்கு இறைவன் அடுத்தடுத்த அவமானங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் செய்த பாவம் இப்பொழுது விக்கிரவாண்டி காத்திருக்கிறது. அதுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் நிற்பதற்கு கூட ஆள் விடமாட்டான். எடப்பாடி மூத்த கட்டி எவன் சார் ஓட்டு கேட்க முடியும்? ஒரே வினாடியில் ஒற்றுமை என்பது நடந்து விட்டால் அதிமுக மீண்டு விடும். அந்த ஒற்றுமைக்கு இடையூறாக இருக்கிற எடப்பாடியை தூக்கி வீசிவிட்டு எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய நேரம் காலம் உருவாகும் என்று நான் நம்புகிறேன். அது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொடுங்க. மிக்க நன்றி சார்.